ஹாய்டா, எப்படிடா இருக்க? நல்லா தான்டா இருக்கேன். ஏய், நல்லா இருக்கியாடா? சூப்பர்டா. அப்புறம் லீவு ஜாலியாக இருக்கிறியா? ஆ, ஜாலியாக தான் இருக்கேன். சரி, உனக்கு எதுக்கு லீவ் விட்டுருக்காங்க? ஒரு வைரஸ். என்ன அந்த வைரஸ் பேர் என்னது? வைரஸ் தான், வைரஸ் தான். என்ன பேருங்க சார்? அதுக்கு ஒரு பேர் இருக்குமே சார். என்ன பேரு? கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸா? நான் சொரோனா வைரஸ் நினைச்சேன். சரி, அந்த கொரோனா வைரஸ் வந்து என்ன செய்யணும்ல? காலியாக்குமா? சரி, அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? எப்படி தெரியும்? நியூஸ் தெரியுமா மக்களே? நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, கொரோனா வைரஸ் மனுஷனை காலி பண்ணுமா. நான் சொல்லட்டுமா அந்த கொரோனா வைரஸ் என்னன்னு சொல்லி? கொரோனா வைரஸ் வந்து 2019 சீனால கண்டுபிடிச்சாங்க. எங்க கண்டுபிடிச்சாங்க? முதல்ல கொரோனா வைரஸ் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? வவ்வாலை பிடிச்சு தின்னுருக்காம்மா. வல்வாலை பிடிச்சு தின்னு இருக்கான் சார். வவ்வால் இருக்குல்ல, வவ்வால். வவ்வால், பூச்சி. பூச்சி வேற என்னதும்மா? நத்தை. நத்தை வேற. கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி வேற. பாம்பு. பாம்பு. மலைப்பாம்பு. மலைப்பாம்பு. விஷப்பாம்பு. விஷப்பாம்பு. எல்லாத்தையும் யாரு தும்பா? பாம்பு ராணை. யாரு? ஐயா, பாம்பு ராணை தும்பானா? யாரு? சீனா. சீனாக்காரன். தின்ன உடனே என்ன பண்ணிட்டு அதுல இருந்து? பள்ளியவே தின்னுவா. பள்ளியே தின்னா? என்ன? சரி, அதுல இருந்து என்ன பண்ணிச்சு? வைரஸ் வந்துட்டு. சரியா? வந்து வைரஸ் உருவாக்குறது நர்ஸ் டாக்டர்ஸ், அவங்க தான் வைரஸே உருவாக்குனாங்க. ஏ, வைரஸ் உருவாக்கலப்பா? ஏப்பா, அவங்க உருவாக்கல, அவங்க தான் இருக்காங்க. ஏ ஓய், என்னப்பா நீ வேற கதையை கெடுத்து கூடாத. வைரஸே வந்து டாக்டர்லாம் உருவாக்கல. வைரஸ்க்கு எதிர்த்தாப்புல டாக்டர்லாம் போராடுறாங்க, அவங்களுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும். சரியா? ஆனால் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பூ போடுது. பூ போடுது. பூ போடணுமா அவங்களுக்கு? பூ போட்டு 200 கோடி ரூபா செலவு பண்ணிட்டான், கணக்கு எழுதிட்டாங்க. அப்படிலாம் ஜீனன் அவசியம் இல்லை. அவங்க கேட்குற உண்மையான நியாயமான சம்பளத்தை கொடுத்தாலே போதும். சரியா? அதனால் வந்து டாக்டர் வந்து கொரோனாவை பரப்பலை, அவங்க கொரோனாக்கு எதிராக போராடுறாங்க. மனுஷன் தான் கொரோனா வேணும் பண்ணிட்டான், கண்டத்தை திரும்பி வைரஸ் வரக்கூடாதுன்ட்டு அவங்க அந்த கொரோனாவெல்லாம் அழிக்காங்களோ? அழிக்காங்க. அவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு தான். சரியா? டாக்டர் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்க என்ன பண்ணல, கொரோனாவை பரப்பலை, அவங்க தடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கொரோனா வந்துட்டு, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு? கை கழுவணும். வெளியில போயிட்டு இருந்தா என்ன பண்ணும்? எவ்வளவு நேரம் கை கழுவணும்? 20 செகண்ட். சாரி, 20 செகண்ட். எப்படி கை கழுவுங்க? கை கழுவி காட்டுங்க பாப்போம். இப்படி. இப்படி. அப்புறம் இப்படி. அப்புறம் இப்படி. வெரி குட். யார் சொல்லி இருந்தா உங்களுக்கு? எனக்கு நான் டெய்லி கை கழுவுவேன். உங்களுக்கு யார் சொல்லி இருந்தா சார்? எனக்கு தெரியும். எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? யார் சொல்லி இருந்தா? உங்க டீச்சர் சொல்லி இருந்தாங்களா? டீச்சர் சொல்லி இருந்தாங்களா? அப்புறம் என்ன பண்ணும்? முக்கியமா என்ன பண்ணணும்? இன்னொன்னு, முகமுடி. முகமுடி போடணும். போடணும். அப்ப என்னது? முகமுடி தள்ளி தள்ளி நிக்கணும். வெரி குட். அது பேர் என்னது? சோஷியல். சோஷியல் டிஸ்டன்ஸ். அதை மெயின்டெய்ன் பண்ணா நமக்கு கொரோனா வராது. சரி, அதை மீறியும் கொரோனா வந்துட்டு என்ன பண்ணாது? என்ன பண்ணுவாங்க? கை கழுவியாச்சு, மூங்கு மூஞ்சில முகமுடி போட்டாச்சு, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணியாச்சு. அதை மீறியும் கொரோனா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? உன்ன கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணிருக்கு? 14 நாள் தனிமையில் அடைச்சிடுறாங்க. தனிமையில் அடைச்சி என்ன பண்ணுறாங்க? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுக்காங்க. கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சு. எப்போ கண்டுபிடிச்சாங்க? நீ கண்டுபிடிச்சாக்கோ? யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிக்கல சார், கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொரோனாவுக்கு வந்தவங்க சோமாயிட்டு இருக்காங்க. எப்படி சோமாறாங்க? அவங்க இது மாத்திரை அதெல்லாம் கொடுக்கறதுனால. வெறும் பாராசிட்டமால் தான் கொடுக்காங்களாம். முந்தி கொரோனா வந்த நேரத்தில், ஓ பூதம் வந்துட்டு, கொரோனா வந்துட்டு, உங்களை கொடுத்துரும், வராதிங்க அப்படின்னாங்க. எத்தனை பேருக்கு? 30 பேருக்கு கொரோனா வரும்போது அது பூதம் கொன்னுரும் அப்படி சொன்னாங்க. ஆனால் இப்போ டெய்லி 500, 600, 700 வருது. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா கொரோனா வந்தால் எல்லாரும் சாவ மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன்னா டாக்டர்லாம் அதான் சொல்கிறாங்க, கொரோனா வந்தால் சாவ மாட்டாங்க. அது முக்கியமாக இந்தியாக்காரங்க கொரோனாவே வராதான். எனக்கு தெரியுமா?
அவங்க மாஸ்க்லாம் போடுறாங்க. அப்படி இல்ல, ஏற்கனவே ஏகப்பட்ட கொரோனாவை நம்ம உள்ள வச்சிருக்கோம். கொரோனா யாருக்கு வருமானா, சுத்தமாக இருப்பாங்க தெரியுமா, ஏசியில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் வருமா. சீனாவில் வரும்போது அவங்க சொன்னாங்க 27 செல்சியஸ்க்கு கீழே தான் என்ன பண்ணுவோம் கொரோனா வந்து உருவாளுமா. நம்ம ஊரில் எவ்வளோ வெயில் எப்படி அடிக்கி செம்மாடி அடிக்கி மனுஷனே கொண்டு கொடுது, கொரோனா உயிரோடு இருக்குமா செத்துக்கும். அதை சொன்னாங்க, நம்மளெல்லாம் மறந்துட்டாங்க சரியா. அதனால் டாக்டர் சொல்கிறாங்க கொரோனா வந்து என்ன பண்ணும் நம்ம நாட்டில் வராது. அதை மீறி வந்துட்டு என்ன பண்ணும், நல்ல சத்தான உணவு சாப்பிட்டா என்ன பண்ணிடும் கொரோனா செத்துடும். ஆனால் முக்கியமாக யாருக்கு தெரியுமா வரக்கூடாது கொரோனா, அமெரிக்காரனுக்கு ஏன் தெரியுமா வருது, அவன் கண்டதெல்லாம் போட்டு பன்னிக்கறி போட்டு தும்பான், அவன் பீஸா பர்கரை போட்டு தும்பான் சரியா. ஆமா, இவன் அவன் டெய்லி அதை தான் திங்கான், அதனால அவனுக்கு கொரோனா வந்து செத்து செத்துட்டு கிடக்கான். நம்ம இந்தியாக்காரங்க அப்படியா, நம்ம என்ன சாப்பிடுவோம் நம்ம சத்தான உணவு தான் சாப்பிடுவோம். என்ன நம்ம வந்து என்னென்னா டெய்லி சாப்பாடுல என்ன பண்ணுவோம், மிளகு சேர்ப்போம், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் வெள்ளைப்பூண்டு சேர்ப்போம், மஞ்சள் மஞ்சள் இருக்கு தெரியுமா மஞ்சள் அது சேர்ப்போம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு என்ன பண்ணுவோம், ஆமாம் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு என்ன பண்ணும் நல்லா ஸ்ட்ரென்த் வருது. அதனால கொரோனா வைரஸ் என்ன பண்ணுது நமக்குள்ளே வந்தால் செத்துருது. அடுத்தது நம்ம வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோம், சுத்தமாக இருப்போம் நம்ம, கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காக தான் இருப்போம் அப்படிதானே. அப்போ என்ன பண்ணுது இந்த அழுக்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே வெரி குட். இந்த நல்ல வைரஸ் என்ன பண்ணுவோம், அந்த கெட்ட வைரஸை டிஷும் டிஷும் அடிச்சு என்ன பண்ணிடும் கொன்னுறோம். அப்போ கொரோனா வைரஸ் என்ன பண்ணிடும் கொன்னுறோம் செத்துறோம். அதனால தான் என்ன பண்ணல நமக்கு இந்தியாவில் வந்து நல்ல பற்றிய வந்து கெட்ட பற்றியாக அடிக்கும், நல்ல வைரஸ் வந்து கெட்ட வைரஸ் அடிக்கும். சூப்பர். அதனால தான் என்ன பண்ணல கொரோனா வந்து நமக்கு பெருசாக அட்டாக் பண்ணல. அதனால தான் கவர்மெண்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதை, ஆஹா கொரோனா வந்து இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியில் திறந்து விட என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. அதனால தான் டாஸ் மார்க்கும் திறந்துட்டாங்க, போங்க எங்கே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மிந்தி என்ன பண்ணுவாங்க ஒருத்தன் கொரோனா வந்து என்ன பண்ணுவாங்க நேரம் ஓடி வந்து பிடிச்சி கொண்டு போய் அவனுக்கு என்ன பண்ணுவாங்க அவனுக்கு செலவு பண்ணுவாங்க. அவனுக்கு செலவு என்னெல்லாம் தெரியுமா, கோழிச்சூப்பு உப்பு ஃப்ரூட்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுக்கணும். இப்போ பார்த்தாங்க கொரோனா வந்தால் நீ வீட்டே இரு மாத்திரையே போட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அதனால கொரோனா பற்றி நம்ம பயப்படணுமா, பயப்படவே வேண்டாம். ஆனா வருங்காலங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்னா நல்லா இருக்கணும், நினைச்சணும் பாதுகாப்பா என்ன பண்ணணும் இருக்கணும். கவர்மெண்ட் சொல்றத கேட்டு என்ன பண்ணணும், சோசியல் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் சொல்லிருங்க. நீங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, கை கழுவுங்க, மாஸ்க் போடுங்க, கொரோனா உங்களுக்கு வரவே வராது. தேங்க் யூ. இந்த வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. பை. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா பற்றி எந்த பயமும் வேண்டாம், காலம் நமது கையில் உள்ளது. வரும் காலங்கள் வசந்தமாக இளந்தலை இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.